என்னது, ஒரு மூடியை டாய்லெட்டில் போட்டு பார்க்கணுமா? ஆமாங்க, ஒரு மூடியை டாய்லெட்டில் போட்டால் போதும், உங்கள் டாய்லெட் நல்லா பளிச்சுன்னு அழுக்கே இல்லாமல் இருக்கும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அது கூடவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நல்லி மாணிக் குக்கிங். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தானா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் சப்பாத்தி, பூரி, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யணுன்னா நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணுவோம். சில பேர் வீடுகளில் கோதுமை மாவு கடையில் வாங்கிட்டு வருவீங்க, சில பேர் கோதுமை வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் கடையில் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வர மாவில் ஏதாவது கலப்படம் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டிப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கலப்படமான கோதுமை மாவு நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளோட வயிற்றில் பல பிரச்சனைகள் வரக்கூடுங்க. இது மாதிரி மாவில் நம்ம சப்பாத்தி பூரி செஞ்சு சாப்பிட்டோன்னா நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்பில் நிறைய விதமான பிரச்சனைகள் வரக்கூடும். இதனால் நீங்கள் வெளியில் மாவு வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கிட்டு வந்தவுடனே இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த பக்கம் ஒரு கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லைன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இந்த மாவை போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டம்ளரில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சாதாரணமான பச்சை தண்ணி தாங்க சேர்த்துருக்கேன். இப்போது இதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மாவை இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்கங்க. தண்ணியில் 2 ஸ்பூன் மாவு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாதவாறு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கலக்கும் போதே அந்த மாவு எல்லாமே அடியில் கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகும். இப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த டம்ளரை அப்படியே விடுங்கங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வாங்கின மாவு நல்ல மாவாக இருந்துச்சுன்னா, சுத்தமானதாக இருந்துச்சுன்னா அந்த மாவு எல்லாமே அடியில் தங்கும், மேலே எதுவுமே மிதக்காது. அப்படி இல்லை அதில் ஏதாவது கலப்படம் இருக்குதுன்னா குட்டி குட்டி துகள்களாக மேலே மிதந்துக்கிட்டு இருக்குங்க. அதாவது மிஷினில் நல்லா அரைச்சதுக்கப்புறம் அவங்க சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த குப்பைகளெல்லாம் வெயிட்டுக்காக அதில் கொஞ்சமாக கலந்து விடுவாங்கங்க. அதனால் நீங்கள் மாவு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இட்லி தோசை எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி நிறையா பேர் வீட்டில் நைட் டிஃபனுக்கு சப்பாத்தி சாப்பிடுவீங்க. அப்படி நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற மாவு நல்ல மாவான்னு செக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பு தான் பார்க்க போகிறோம். சில லேடிஸ் எல்லாருக்குமே காலையிலேருந்து நைட்டு தூங்க போகிற வரையும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக நம்ம சமையலெல்லாம் செஞ்சு முடித்த உடனே நம்மளோட அடுப்பை க்ளீன் பண்ணணும். அந்த அடுப்பை நம்ம டெய்லியுமே க்ளீன் பண்ணுறதா இருக்குங்க. நமக்கு சில நேரம் உடம்பு முடியாமல் இருக்கும், நமக்கு வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி வேலைகளை ரொம்ப குயிக்காக முடிக்கணும். அதே சமயத்தில் நம்மளோட கிச்சனில் இந்த சமையல் மேடையில் அந்த அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற டைல்லாம் என்ன பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி ஒரே நிமிஷத்தில் ஒரு பொருள் யூஸ் பண்ணி இந்த அடுப்பை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அடுப்பு நல்லா பளிச்சுன்னு புது அடுப்பு மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம எடுத்துக்க போகிறது பவுடர். இந்த பவுடர் நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணுற பவுடர் தாங்க. இது எக்ஸ்பயர்டான பவுடர் வச்சுருக்கீங்கன்னா அது கூட நீங்கள் சேர்த்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுடரை நல்லா தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் தூவி விட்டுட்டு நீங்கள் இது கூட வேறு எந்த பொருளும் சேர்க்க தேவையில்லைங்க. தண்ணி கூட நீங்கள் ஊற்ற வேண்டாங்க. நீங்கள் தண்ணியெலாம் ஊற்றி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போது இந்த பவுடரை நம்ம அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த டைல்லையும் இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. ஏன்னா அடுப்பு எந்தளவுக்கு எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கோ அதை விட அதிகமாக அந்த பின்னாடி இருக்கிற டைலும் எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கும். இப்போது ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி அந்த பவுடரை எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நியூஸ் பேப்பரும் பவுடரும் சேரும்போது நம்மளோட அடுப்பில் இருக்கிற எண்ணெய் பிசு பிசுப்பு அழுக்கு எல்லாமே போய் அடுப்பு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. நீங்கள் பல வருஷம் பழைய அடுப்பாக இருந்தால் கூட இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணுங்கள், நல்லா புதுசு மாதிரி இருக்கும். இப்போ பின்னாடி இருக்கிற டைலில் இருக்கிற அந்த அழுக்கையும் இது பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்கங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போதே அதில் இருக்க அழுக்கு எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் ஒரு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்தீங்கன்னா போதுங்க. நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றாமல் சோப் லிக்விட் எதுவும் போடாமல் இந்த மாதிரி உங்களோட வேலையை ஈஸியாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்மளோட வேலையும் ஈஸியாக இருக்கும், நமக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க டைமும் கிடைக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க, இந்த அடுப்பில் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசு பிசுப்பு அழுக்கு அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. நல்லா பார்க்குறதுக்கு புது அடுப்பு மாதிரி பளிச்சுன்னு இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் அடுப்பில் எண்ணெய் பிசு பிசுப்பு அழுக்கு கறைகள் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப உங்களுக்கே சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். இன்றைக்கி அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சமையல் பண்ணுறோன்னா கண்டிப்பாக வெங்காயம் தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சுட்டு நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணும்போது இந்த மாதிரி மட்டும் செஞ்சு பாருங்கள். எப்பயுமே நீங்கள் தக்காளியை கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா
ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுவோம். சில நாள் நம்ம தக்காளியை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வைக்க மறந்துருப்போம், அப்படியே கட் பண்ணி குழம்புல கிரேவியில் சேர்த்துப்போம். இது மாதிரி செய்யும்போது நம்மளோட கேஸ் அதிகமாக வேஸ்ட் ஆகும். ஏன்னா தக்காளி உடனே வேகாதுங்க, ஏன்னா தக்காளியில் இருக்க அந்த சில்னஸ்னால் அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் தக்காளியை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே சமையலுக்கு பயன்படுத்த போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொருள் சேர்த்துக்கோங்க, தக்காளி குயிக்காக வேகும். அதுக்கு நீங்கள் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ண உடனே அதில் கொஞ்சமாக உப்புத்தூள் தூவிக்கோங்க. தூவிட்டு நல்லா அதை ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த உப்புத்தூள் எல்லா இடத்துலையும், அதாவது தக்காளி மேலே எல்லா இடத்துலையும் படணுங்க. அந்த மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எப்படியும் நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்குவோம். அதுக்கு பதிலாக நீங்கள் தக்காளியை கட் பண்ண உடனே உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளியில் இருக்க அந்த சில்னஸ் உடனே குறைஞ்சிரும். இது மாதிரி செய்யும்போது நம்மளோட வேலையை சீக்கிரம் முடியும், நம்மளோட கேஸுமே ரொம்ப மிச்சமாகுங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனடியாக எப்பயுமே தக்காளி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இது உங்களோட வேலையை ரொம்ப ஈஸியாக்கும். இப்போது நம்ம ஒரு ஸ்டீல் நார் எடுத்திருக்கோம், நம்ம புதுசாக வாங்கின ஒரு நார் தாங்க எடுத்திருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் பழைய ஸ்டீல் நார் கூட யூஸ் பண்ணலாங்க, அதுவுமே ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போது நம்ம அடுத்து எடுக்க போகிறது ஒரு சணல், அப்படி இல்லைன்னா கயிறு எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நாடாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கயிறை அந்த ஸ்டீல் நாரோட ஒரு முனையில் இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த சணலை அந்த ஸ்டீல் நாரோட நம்ம சேர்த்து கோர்த்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா அந்த ஸ்டீல் நாரை கோர்த்து எடுத்துக்கோங்க. இப்போது இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்து எடுக்க போகிறது துணி துவைக்கிற லிக்விட் தாங்க. இந்த லிக்விட் காலி ஆகிடுச்சின்னா இந்த டப்பாவை நம்ம அப்படியே தூக்கி தான் போடுவோம். இந்த டப்பாவை தூக்கி போடாமல் இன்றைக்கி இதை யூஸ்ஃபுல்லான முறையில் மாற்ற போகிறோம். அந்த டப்பாவை நம்ம வேறு ஏதாவதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த மூடியை தான். இந்த மூடியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சணலோட சேர்க்கணும். அதுக்கு இந்த மூடிக்கோட நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. லைட்டாக ஒரு கம்பியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட சணலை இந்த ஓட்டை வழியை விட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். சணலோட ரெண்டு முனையையும் நீங்கள் அந்த ஓட்ட வழியாக எடுத்துக்கணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மெலிசா, அதே சமயத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நூல் இருந்தால் கயிறு இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். நல்லா அந்த மூடியும் அந்த சணலையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டதுக்கப்புறம் இன்னொரு முடிச்சு அந்த மேலே கொஞ்சம் கேப் விட்டு அந்த சணல் ரெண்டையும் சேர்த்து போட்டுக்கோங்க. நம்ம ஆணியில் எங்கேயா தொங்க விடணும்னா அதுக்கு யூஸாக இருக்குங்க. இப்போது நமக்கு சூப்பரான ஒரு கிளீனிங் ப்ரஷ் கிடச்சிருக்குது, இதை யூஸ் பண்ணி நீங்கள் பாத்திரம் தேய்க்கலாம், அப்படி இல்லைனா நம்ம வீட்டு கிச்சனில் பாத்ரூமில் இருக்க டைல் ஏரியாவெல்லாம் கிளீன் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம எங்கேயுமே அப்படி யூஸ் பண்ண போகிறதுல நம்ம யூஸ் பண்ண போகிறது நம்ம வீட்டில் இருக்க பாத்ரூமில் ஏரியாவில் இருக்க டாய்லெட்டை தான். எப்பயுமே டாய்லெட் அழுக்காக இருக்குது, ரொம்ப பார்க்க அசிங்கமாக இருக்குன்னா நம்ம ஹார்பிக் யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா நம்மளே ப்ரிப்பேர் பண்ண இந்த மாதிரி லிக்விட் ஏதாவது யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவோம். நம்ம டாய்லெட்க்கு உள்பக்கம் தான் அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம், வெளிப்பக்கம் யூஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஏதாவது ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதா இருக்கும். என்ன தான் நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் அந்த வெளிப்பக்கம் அந்தளவுக்கு க்ளீனாக இருக்கும், ஏன்னா அது நம்மளோட கைகளுக்கு அந்த அளவுக்கு வாட்டமாக இருக்காதுங்க. அதுதான் உண்மையான காரணம். இந்த மாதிரி நீங்கள் வேஸ்டான ஒரு மூடியும் வேஸ்டான ஒரு நாரும் இருந்தால் போதுங்க, ரொம்ப ஈஸியாக அந்த வெளிப்பக்கத்தையும் நம்ம க்ளீன் பண்ணலாம். இப்போது நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டீல் நாரில் இந்த மாதிரி லிக்விட் அப்படி இல்லைனா ஹார்பிக் ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்கங்க. இது மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம கைகள் அதில் டச் ஆகாது, அதே மாதிரி அதில் இருக்க அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகும். ஏன்னா நம்ம கைகள் பயன்படுத்தி நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்க்க முடியுங்க. அதே மாதிரி கண்டிப்பாக இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் மறந்துடாதீங்க, நீங்கள் இந்த மாதிரி டாய்லெட் க்ளீன் பண்ணுறீங்கன்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கேமரா ஒரு கையில் வச்சிருக்கிறதுனால என்னால் அதை செய்ய முடியல, நான் வீடியோக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். இப்போது நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள், உள்ளுக்குள்ளே நம்ம கை நுழைய முடியாத இடத்துல கூட இந்த ஸ்டீல் நார் ஈஸியாக நுழைஞ்சி க்ளீன் பண்ணி கொடுக்கும். அதிகமான அழுக்குகள் சேராதவாறு நாம் அடிக்கடி இந்த நார் பயன்படுத்தி க்ளீன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாத்ரூமில் இருக்க அந்த ஃப்ளோரில் இருக்க ஏரியாவையும் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டேன், ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு இப்போ எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குன்னு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ஐடியா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துடலாம். இப்போது நம்ம யூஸ் பண்ண அந்த ஸ்டீல் நாரையும் நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்த இந்த நாரை மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் ஆணியில் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பைப்பில் நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கங்க. எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் பிடிச்சிருந்தேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.